வணக்கம், நான் தான் உங்கள் மாஸ்தா. இந்த வீடியோவில் நம்ம கவர்மெண்ட் டைப்ரைட்டிங் எக்ஸாம் எப்படி நடக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது குரூப் எக்ஸாம் மாதிரி தான், பயங்கர ஸ்ட்ரிக்டாக தாங்க நடக்கும். எக்ஸாமுக்கு 2 months முன்னாடியே எக்ஸாம் டேட்லாம் சொல்லிடுவாங்க. இன்ஸ்டியூட் வச்சுருக்கிற நாங்கள் என்ன பண்ணணும்னா, அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி சென்ட் பண்ணிடணும். எக்ஸாம் எப்பவுமே சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும்தான் நடக்கும். இன்ஸ்டியூட் பக்கத்துலேயே இருக்கிற கவர்மெண்ட் காலேஜில் தான் எப்பவுமே எக்ஸாம்ஸ் நடக்கும். வெறும் எக்ஸாம் மட்டும்தான், எக்ஸாம் ஹால் மட்டும்தான் கொடுப்பாங்க. பெஞ்சு, சேர், மெஷின் நாங்கள் தான் இன்ஸ்டியூட்லேருந்து எடுத்துகிட்டு போகணும். ப்ரைவேட்டாக ஒரு வேனை வச்சு நாங்கள் அந்த மெஷினு, சேரு, ஸ்டூலு எல்லாமே, மெஷின்ஸ் எல்லாமே தூக்கி நாங்களே தான் கொண்டு போய் வைக்கணும். ஸோ பின்னாடியே நாங்களும் போகணும், ஏதாவது டேமேஜ் ஆகிருமான்னு பார்த்து பக்குன்னு போகணும். ஸோ போய் காலேஜில் எல்லாத்தையும் உள்ளே இறக்கி வச்சோன்னே ஃப்ரைடே ஒரு டைம் சொல்லுவாங்க. அந்த டைமுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு போய் மெஷின்லாம் வச்சிடணும். எங்களுக்குன்னு தனியாக பிரித்து கொடுத்துருவாங்க ஹாலு. தமிழுக்குன்னு தனி ஹால், இங்கிலீஷ்க்குன்னு ஒரு தனி ஹால் கொடுத்துருவாங்க. தனியாக மிஷினு, பெஞ்சு, ஸ்டூலுன்னு எல்லாம் கொண்டு போய் உள்ளே வச்சதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். எக்ஸாம் பேட்ச் வைஸில் தான் நடக்கும். மார்னிங் 7 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸாம் ஹாலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் போய் உட்காந்தோடனே, மிஷின்ஸ் எல்லாம் உட்காந்தோடனே ஹால் டிக்கெட் அவங்க செக் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு தேவையான பென்சில், பென்லாம் எடுத்துக்கணுங்க. உள்ள ஃபோனு, கேல்குலேட்டர்லாம் வந்துட்டு அலவுட் கிடையாது. கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோடனே டைம் வச்சுருவாங்க. டைம் வச்சு விசில் ஊதுவாங்க, அப்போ ஸ்டார்ட் பண்ணிடணும். டைம் முடிஞ்சோடனே இன்னொரு விசில் சவுண்ட் கொடுப்பாங்க, அப்போ ஸ்டாப் பண்ணிடணும். ஃபஸ்ட் பேப்பருக்கு 10 minutes, செகண்ட் பேப்பருக்கு 45 minutes தருவாங்க. மொத்தமாக ஒரு பேட்சுக்கு 1 hour டைமுங்க. அது வரைக்கும் யாருமே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. டைப்பிங் பண்ணும்போது மெஷின் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா மெக்கானிக் இருப்பாங்க, உடனே சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா முடிஞ்ச உடனே எப்படி மெஷின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோமோ அதே மாதிரி திரும்ப இன்ஸ்டியூட்டில் கொண்டு போய் வச்சிடணும். டைப் ரைட்டிங் கண்டிப்பாக கற்றுக்கணுமான்னு கேட்டால், இனி ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் ஃபுல்லாமே சிஸ்டமில் தாங்க இருக்கும். ஸோ ஒத்த விரலில் வச்சு அடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரூப் எக்ஸாம்ஸுக்கெல்லாம் வந்து நீங்கள் டைப்பிங் கற்றுக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாம், கவர்மெண்ட் வேலையெல்லாம் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக டைப்ரைட்டிங் கற்று வச்சுக்கணுன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க. இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ்தா வ்ளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.